க்ளீனான தண்ணி இந்த பக்கம் வரும். இப்போ நான் இது ஓபன் பண்ணி காட்டுறேன். இதுதான் ஃபில்டர். அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஃபில்டர் ஓட்டாது. ஆமா இப்போ பாருங்க. எஸ். இவ்வளவுதான் ப்ரோ. ஓகே ஓகே உள்ள ஸ்பாஞ்ச் இருக்கு. ஆமா நம்ம தண்ணிக்குள்ள கை விடவே வேண்டியது இல்ல. இங்க பாருங்க. வெறும் இத மட்டும் நம்ம எடுத்து இங்க பாருங்க அழுக்கு தெரியும். எஸ் எஸ் ரொம்பவே டஸ்டா இருக்கு. ஆமா. அவ்வளவுதான் ப்ரோ. இத மட்டும் எடுத்து நீங்க வாஷ் பண்ணி நம்ம திரும்ப இது பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் மட்டும் நீங்க யூஸ் பண்ணா போதும். சூப்பர். ரொம்ப க்ளீனா இருக்கும் தண்ணி. இப்போ பாருங்க. இது எவ்வளவு பெரிய டாங்க். எஸ். நாங்க வந்து ஒரு 15 டேஸ் மேல ஆச்சு இந்த மீனை விட்டு. ஆனா பாருங்க ஒரு அழுக்கு கூட கீழ இல்ல. எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டோம். 15 டேஸ்ல நீங்க ஒன்ஸ் கூட கைய உள்ள விட்டு ஃபிஷ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எதுமே பண்ணல. எதுமே பண்ணல. ஆமா நாங்க என்ன பண்ணோம்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணோம். அப்ப கொஞ்சம் ஒரு 20% வாட்டர் எடுத்துட்டு மீதி வாட்டர் ஆட் பண்ணோம். சூப்பர். மத்ததுக்கெல்லாம் என்ன பண்ணோம் அப்படினா நாங்க வந்து சைஃபன் பம்ப வச்சு கீழ இருக்கிற வேஸ்ட் எடுப்போம். ஆனா இதுல நாங்க அந்த இதே பண்ண மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா அது க்ளீன் பண்ணிரும். சைஃபன் பம்ப் பாத்தீங்கன்னா இதுதான் சைஃபன் பம்ப். இது இது ஓகே வாட்டர் வெளிய எடுத்துறோம். ஓகே சக்ஷன் ஹோஸ் மாதிரி இருக்கு. அதேதான் அதேதான். சோ இதுதான் இருக்குறதுலயே இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஃபில்டர். ஆமா ஃபில்டர். ஓகே சூப்பர். இதுக்கு மேலே இந்த மாதிரி அட்வான்ஸான ஃபில்டர்ஸ் இருக்கா? ஆ இருக்கு bro நிறைய இருக்கு. பட் அது இப்போ இங்க இப்போ இல்ல. நாங்க நெக்ஸ்ட் ஒரு 10 டேஸ் குள்ள நாங்க அத கொண்டு வந்துருவோம். நியூ ஷாப்ன்றதனால ஒவ்வொண்ணா கொண்டு வந்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரோம். இங்க கஸ்டமர் கேக்குறத பொறுத்து நம்ம வச்சிருக்கோம். ஓகே ஓகே. ஆமாங்க. சோ இப்போ அந்த ஃபிஷோட ஃபுட்ஸ் பத்தி அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ரோ. இப்போ மேலே டாப்ல பாத்தீங்கன்னா ராயல். ஓகே அது ஒரு பிராண்ட். ஸோ அதுக்கு கீழே வந்தீங்கன்னா தயோ. ப்ரோ இங்க நாங்கள் நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம் ஃபுட்டில். ஸோ நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது ராயல். ஓகேங்களா? கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஃபுட்டு. அப்புறம் ராயல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தயோ. தயோ அதே கீழே பாருங்க. சேம் அதே தயோ தான். அப்புறம் எக்ஸோ இருக்கு பாருங்க. என்ன டிஃப்ரெண்ட் இது எல்லாத்துக்குமே? அங்கே மேலே இருக்கிற பாக்ஸ், இங்கே இருக்கிற இந்த பாக்ஸ், இதுக்கெல்லாம் இந்த பேக்குக்கு எல்லாமே என்ன டிஃப்ரெண்ட் ப்ரோ? பிராண்டு ஒன்று. ஓகே. இன்னொன்று வந்து அதில் இருக்கிற ப்ரோட்டீனு மினரல்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். பிராண்டு மாற மாற உங்களுக்கு வித்தியாசம் வரும். ஓகேங்களா? அப்புறம் இது ஃப்ளவரானுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட்டுக்கு. ஆமாம் ஆமாங்க ஆமாங்க. அப்புறம் இது டஸ்கர் இருக்கு, எக்ஸோ இருக்கு, டயோ இருக்கு. ஸோ இது ஒவ்வொன்றுமே வித்தியாசம். இது பாத்தீங்கன்னா ஹம்பி ஹெட் எக்ஸோல, இது பிராண்டட். அதே ஹம்பி ஹெட் தயோல இருக்கு. ரேட் வித்தியாசம் இருக்கு இதுல. ஓகேங்களா? அதை விட இது எக்ஸோ அதிகம். ஆமா டிஃபர் ஆகும், குவாலிட்டி டிஃபர் ஆகும். நீங்க ஓபன் பண்ணி ரெண்டோட இதே கையில வச்சு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். அதோட ஏதாவது ஓபன் பேக்கிங் இருக்கா? ராயல்து மட்டும் இருக்கு ப்ரோ. தயோ நாங்க ஓபன் பண்ணல. ஆமாங்க ப்ரோ. இது வந்து பெரிய சைஸ் ஃபிஷ்ஷுகளுக்கு இந்த ஆஸ்கரு, அப்புறம் ஃப்ளவரானு, அப்புறம் உள்ள சிக்லெட் காமிச்சோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்கும் நாங்கள் இதுதான் போகிறோம் ஷாப்புக்கு. ஸோ இதில் வந்து இன்னொன்று இருக்குது. இது வந்து வெறும் அந்த இது வந்து ஒன்லி ஃபார் ஒரு அதாவது எந்த ஃபிஷ்ஷுக்கோ. இப்போ எப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ளவரான் இருக்குது, அப்புறம் சிக்லெட்ஸ் இருக்குது, அப்புறம் ஆஸ்கர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆஸ்கருக்கு தகுந்த ஃபுட்டு தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சது. இன்னொன்று இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள். இது வந்து எல்லா ஃபிஷ்ஷுக்கும், நீங்கள் அந்த டேங்க்ல பார்த்துருப்பீங்க, காமனாக எல்லாத்துக்குமே. இதோட சைஸ் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதோட கை காட்டுங்க, இதோடது பாருங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதெல்லாம் ஆமாம் சாப்பிட்ருவோங்க. பெரிய பிராண்டு க்ரோத் ஆகணும். யார் யாருக்கெல்லாம் தேவையோ அண்ணன் ஷாப்புக்கு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை ரெஃபர் பண்ணுவார். எந்த ஃபிஷ்ஷுக்கு என்ன பெஸ்ட்டுன்றத கண்டிப்பாக இவர் ரெஃபர் பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியாவும் கொடுப்பாரு. ஆமாம் ப்ரோ. இப்போ சொல்லுங்க, இப்போ நீங்கள் பார்க்குறது அங்கே பார்த்தது வந்து போர்ட்ஸுக்கு. ஓகே. ஸோ போர்ட்ஸுக்கு வந்து அது சன்ஃப்ளவர் சீடு.
ஆமாம் இது ஃபுல்லாக போட்ஸ் ஐட்டம், தெனா இருக்குது, அப்புறம் மிக்சடு சீட் இருக்குது, காக்டெயில் மிக்ஸ் இருக்குது, பஜ்ஜி மிக்ஸ் இருக்குது, ஃபின்ச்சஸ்க்கு மிக்ஸிங் இருக்குது. இப்போ நம்ம நியூ ஷாப்ன்றதுனால பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் இப்போ கொண்டு வரலைங்க, ஒரு டூ வீக்ஸ் ஆயிரும் பேர்ட்ஸ். அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன், அப்படின்னா அதோட வீடியோ சென்ட் பண்ணுங்க, நம்ம வியூவர்ஸுக்காகவே அதை நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக ப்ரோ. அது போக டாக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு ப்ரோ, எல்லாம் எல்லாமே எல்லாமே வந்துடும் ப்ரோ. ஹாம்ஸ்டர்லேருந்து டாகு, கேட்டு, பர்ஷியன் கேட்டு எல்லாமே வந்துடும் ப்ரோ. மேலே பார்த்துட்டிங்கன்னா கேஜ் எல்லாம் வச்சுருக்கோம். ஆமாம், இது வந்து ப்ரீடிங் பாக்ஸு. எது ப்ரோ இது ப்ரோ? இங்கே பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம் 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 ஆமாங்க, அது வந்து ப்ரீடிங் பாக்ஸு. இது வந்து கேஜ் பார்த்தீங்கன்னா 1 ஃபீட்லேருந்து 2.5 ஃபீட் வரைக்கும் இப்போ இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து 3, அதுக்கு மேலே 3 ஃபீட், அதுக்கு மேலே ஒரு கேஜ் கொண்டு வந்துடுவோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேர்டுக்கு தான் சூட் ஆகும். இந்த 1 ஃபீட்டு அப்படியே நீங்கள் 2 ஃபீட் 3 ஃபீட் போகும்போது அதில் நிறைய பேர்ட்ஸ் நீங்கள் விட்டுக்கலாம். ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்துட்டு கொஞ்சம் செம்மையா இருக்கும் ப்ரோ. இது வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காது ப்ரோ. இப்ப வீட்ல வந்து பவுல் வச்சிருக்கீங்க, என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் நீங்க போட்டுக்கலாம் ப்ரோ. புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் கண்டிப்பா டிஃபரெண்டா ரெஃபர் பண்ணலாம். ஆமா ப்ரோ, இப்போ நிறைய பேர் வீட்டுல வந்து குழந்தைகள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு இதை அந்த அளவுக்கு டேக் கேர் பண்ண தெரியாது. இப்போ பவுல் எல்லாம் வந்து தெரியாம தட்டிடுவாங்க, அவங்களுக்கு ஃபிஷ் மேல ஒரு ஆசை, பக்கத்துல போய் தொடுவாங்க, தெரியாம விழுந்துரும், அது அவங்களுக்கும் அடிபடும், ஃபிஷுக்கும் இதாகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹேங்கிங். இது பாருங்க, நாங்கள் வந்து ஒரு 6 அடி ஹைட்ல வச்சிருக்கோம், ஆல்மோஸ்ட் ஹைட்ல தான் இருக்கு. ஆமாங்க, 6 அடி டிஸ்டன்ஸ்ல நாங்கள் வச்சிருக்கோம். குழந்தைகளோட கையும் கூட படாது, ஆனா பாக்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு அட்ராக்டிவா இருக்கு. ஆமா, அதோட நெக்ஸ்ட் சைஸ் பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ, அங்க போங்க. நெக்ஸ்ட் சைஸ் இதோட காஸ்ட் எல்லாம் எவ்வளவு ப்ரோ இருக்கு? மினிமம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஒரு மிடில் பீப்பிள் வாங்குற அளவுக்கு இருக்குமா ப்ரோ? ஆ இருக்கு ப்ரோ, 600ல இருந்து ஸ்டார்டிங் ப்ரோ. ஓ ஃபைன் ஃபைன், சூப்பர். ஒருவேளை ஓகே ப்ரோ. எனக்கு இன்னொரு டவுட்டும் கூட என்னென்னா, இந்த டேங்கோட கிளாஸ் எல்லாம் இன்கேஸ் ஏதாவது ரொம்ப அழுக்காயிடுச்சு இல்லை பாசனம் வந்துருச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம்? இது பார்த்தீங்கன்னா மேக்னெட் ப்ரோ. ஓகே, மேக்னெட். இது பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும், நான் இதை இதை ஒரு காட்டுறேன். ஸோ இது வந்து இதோட நெக்ஸ்ட் சைஸு, டஸ்டர் மாதிரியே இருக்கு. ஸோ இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, ரெண்டு பார்ட் இருக்கும் ப்ரோ. ஓகே, ஒன்று வந்து தண்ணிக்குள்ளே வச்சுக்கணும், ஒன்று வந்து வெளியே இருக்கும். மேக்னெட்டோட? ஆமாம், மேக்னெட். இப்போ ஆமாம் ஆமாங்க, வைங்க வச்சுக்கோங்க, இங்கே பாருங்கள். ஓ, சரியான ஹெவி இது. ஓகேங்களா? ஸோ அதே தான் கீழே, தண்ணிக்குள்ளே ஒரு யூனிட் இருக்கும், வெளியே ஒன்று இருக்கும். சூப்பர். பாருங்கள், இதை வந்து என்ன பண்ணால் சல்லுன்னு ஸ்பீடாக தேய்ச்சக்கூடாது, மெதுவாக நம்ம அப்படியே கொண்டு போகணும். ஓ, இப்போ உள்ளேயும் க்ளீன் பண்ணிக்கலாம், வெளியும் க்ளீன் பண்ணிக்கலாம். வெளியே கிளீன் ஆகும், வெளியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெல்வெட் மாதிரி இருக்கும்.
ஓ இதுல அந்த ஸ்க்ரப்பர் மாதிரியே இருக்கு. இது வந்து வெல்வெட் வெளிய ஓகேங்களா, ஸ்க்ரப் வந்து உள்ள இருக்குங்க. ஓ இது உள்ள க்ளீன் டாங்க் க்ளீன். ஆமா சூப்பர். வெளிய வந்து உங்களுக்கு தண்ணி இல்ல, அதனால உங்களுக்கு ஃபங்கஸ் பிடிக்காது. அதனால வெல்வெட் மட்டும் போதும். சோ அந்த டஸ்ட் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு வெளிய தேய்ப்போம். உள்ளுக்குள்ள வந்து நமக்கு அந்த இதுவெல்லாம் பிடிக்கும். இப்போ இத வச்சு உள்ள தேய்ச்சிரும். பிராப்ளம் இல்லை. இது ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் நம்ம. ஃபைன். சோ ப்ரோ எனக்கு இன்னொரு ஒன் மோர் க்வெஸ்சன் என்னன்னா, இப்போ நான் புதுசாக ஒரு டேங்க் வாங்குறேன், ஓகே, ஃப்ரெஷ்ஷராக நான் ஒரு ஃபிஷ் வளர்க்குறேன் அப்படின்னா எனக்கு அதை பற்றி நான் எதுவுமே தெரியாது. ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரியான அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் சரி, அந்த ஃபிஷ்ஷை பராமரிக்கிறதுக்கும் சரி, என்னென்னமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுவாங்க? கண்டிப்பாக ப்ரோ. இப்போ என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தங்க, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஃபிஷ்ஷை பற்றி ஒரு அறிமுகம் இல்லைன்றீங்க, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஐடியா என்னன்னு கேட்போம். இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரவுண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன ஃபிஷ்ஷு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு வந்து கேட்பீங்க நீங்கள் எந்த வெரைட்டிங்க போடலாம். இப்போ இது கூடலாம் நம்ம சாஃப்ட் போட முடியாது, தெரியாமல் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலில் பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை நாங்கள் சொல்லிடுவோம் எது தான் போடணும் அப்படின்ட்டு. அப்போது ஒரு டேங்க், அதுக்கு தகுந்த மாதிரி டேங்க் சைஸ் சொல்லிடுவோம். அப்போ டேங்க் சைஸ் சொன்னதும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மெயினாக வலை தேவைப்படும். எஸ். ஸோ நெட்டு தான் மெயின். பெரிய டேங்க் தேவைப்படும். சின்ன டேங்க் இந்த மாதிரி ஒரு பிரஷ் இருந்தா போதும். ஓ அதுக்கு இது இந்த போற. ஆமா நான் இங்க காட்றேன். ஆமா. சோ இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க பாருங்க, இத வச்சு நான் அப்படியே லைட்டா இப்படி தேக்குறேன். கை வைக்கவே வேண்டியது இல்ல நம்ம. ஓ ஓகே ஓகே. வாஸ்ல கை. ஆமா கை கை இன்னொரு விஷயம் என்னன்னா, கை வைக்க கூடாது தண்ணிக்குள்ள. ஓ அப்படியே. நமக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒன்னு கையில ஏதோ ஒரு டிசீஸ் இருந்துச்சுன்னா கூட அது உள்ள போயிடும். ஓ அதனால மீன். ஆமா ப்ரோ. பாதிப்புறம் இன்னொன்னு, அதுக்குள்ள ஹீட்டர் மோட்டர் எல்லாம் வச்சிருப்போம். அது ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கை வைக்கும்போது நமக்கு ஷார்ட் ஆயிடும். ஸோ என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு டேங்க்குள்ளே க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா ஸ்விட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது பிளாஸ்டிக்கு வெளியே, உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி துணி மாதிரி இருக்கும். இது அப்படியே மெதுவாக தேய்ச்சிக்கிட்டே வரணும். ஆமாம். ஸ்பீடாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் விழுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் அதுவும் இந்த ப்ளூ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் விழுகாதுங்க. ஓகே ஓகே. நிறைய பேர் ஸ்க்ரப்பெல்லாம் போடுவாங்க, அது போட்டால். ஆமாம் ஆ அதெல்லாம் போடவிடாது. ஸோ இதுக்குன்னே டிசைன் பண்ணது நீர். இந்த மாதிரி மெதுவாக தேய்ச்சிக்கலாம். கீழே வந்து தரையில் ஃப்ளோர் இருக்கு பாருங்க, தரை இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் வச்சு இப்படி தேய்ச்சிக்கலாம். ஓ சூப்பர் சூப்பர். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இது. இந்த டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஒரு. ஆமாங்க. சிம்பிள் மெத்தட். நிறைய பேர் வந்து மீன் வாங்க பயப்படுறதே வந்துட்டு அதை க்ளீன் பண்ணுறது தான் அவங்களுக்கு பெரிய விஷயமா. இதெல்லாம் இந்த மாதிரி சிம்பிள். ஆமாம் இந்த மாதிரி சிம்பிளான விஷயம் வச்சுக்கிட்டால் இதாக இருக்கும். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபில்டர்ஸ், ஃபில்டர் வந்து எந்த சைஸ், இப்போ சின்ன டேங்க்குக்கெல்லாம் நீங்கள் சின்ன ஃபில்டர் மட்டும் போட போகணும். ஓகே ஓகே. அவ்வளோதான் ப்ரோ, வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் மறக்காமல் ஸ்டோன்ஸ் போடணும். வயிறு பெருசாயிரும், அது என்ன ரீசனா இருக்கலாம் அப்படின்னா அதுக்கு இன்டர்னல் ஒரு பிரச்சனையா இருக்கலாம். இன்னொன்னு வந்து உள்ள வந்து பாராசைட்ஸ் இருக்கும். இதை போட்டோம்னா அந்த பாராசைட்ஸ் கிளீன் ஆயிரும். அதான் இப்போ வந்து ஜென்ரல் மெடிசன் இருக்கு ப்ரோ, கீழே பாருங்க அந்த ப்ளூ கலர் அண்ட் எல்லோ கலர் இருக்கு பாருங்க, அது ஜென்ரல். இது வந்து லிக்விடா இல்ல? லிக்விட் தான் ப்ரோ, லிக்விட் தான். எல்லாமே லிக்விடா? எல்லாமே லிக்விட். ஓ சூப்பர் சூப்பர். தண்ணியோட அப்படியே மெர்ஜ் ஆயிரும். ஆமா, நீங்க வந்து தண்ணிக்குள்ள போடும்போது என்ன பண்ணனும்னா, தனியா ஒரு சின்ன கப் எடுத்து அதுல டிராப்ஸ் போட்டு கலக்கிட்டு தான் நீங்க தண்ணிக்குள்ள. ஓ அப்படி டைரக்டா? நம்ம டைரக்டா போட்டா என்ன பிரச்சனை ஆகும் அப்படினா, டேங்கோட சைடுல இருக்கிற அந்த ஒயிட் இருக்கும் பாருங்க, அந்த கம் எல்லாம் அதுல போயிட்டு அந்த கலர் ஒட்டிக்கும். கொஞ்சம் இந்த ராசி ஃபிஷ் அப்படின்றாங்களே, அதெல்லாம் என்னது ப்ரோ? அதெல்லாம் இருக்குங்களா நம்ம கிட்ட? அதான் ப்ரோ, அது வந்து இருந்துச்சு ப்ரோ. வாஸ்து மீன்னு முதல்ல சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா, வாஸ்து மீன்னு சொல்லுவாங்க. ரெண்டு மீன் அதுல சொல்லுவாங்க, ஃப்ளவரான் ஒன்னு, ஓகே, இன்னொன்னு வந்து அரவணான்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ அது ஃப்ளவரான் ஒன்னு இருந்துச்சு, அரவணாவும் இருந்துச்சுங்க, சேல் ஆயிருச்சு. ஆமா ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இன் கேஸ் அது வந்துச்சுனா அதோட வீடியோ சென்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ப்ரோ.
அதே மாதிரி டாக்ஸ் கேட் எது வந்தாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எஸ் கண்டிப்பா அனுப்புங்க. மேட்ச் அத டாக்ஸ் லவர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா கண்டிப்பா அத அனுப்புங்க, பாத்துருவோம். கண்டிப்பா ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டீங்க, இப்போ ஃபிஷ்ஷை பற்றின மேக்ஸிமம் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குன்றத நம்ம அண்ணன் கிளியர் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது வீட்டில் ஃபிஷ் வளர்க்கணும், இல்லை புதுசாக ஒரு டேங்க் வச்சு அதில் என்னென்ன உங்களுக்கு தேவை, சிம்பிளாக சொல்ல போனால் இந்த ஃபிஷ் ஷாப்பும் ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி தான் சொல்லணும் அந்த டெக்கரேஷனுக்கு. ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள், அண்ணனோட நம்பர் நான் கொடுக்குறேன், அட்ரஸ் எங்கே இருக்குன்றதை நான் சொல்கிறேன், நேரில் வந்து பாருங்கள், கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு டவுட் அவர் கிளியர் பண்ணுவார். புதுசாக நீங்கள் வைக்கிற ஃபிஷ் வளர்க்குற அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்னென்ன ஐடியா வேணும்னாலும் அண்ணன் சொல்கிறாரு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ தென் இவர் இதுக்கு மேலேயும் இல்லாமல் பேர்ட்ஸு, டாகு இந்த மாதிரி அனிமல்ஸு கூட இவர் வச்சுருக்காரு. ஸோ இப்போ இந்த ஷாப்பில் இல்லை, இது புது ஷாப்புன்றதுனால அதெல்லாம் இவர் கொண்டு வரல. இன்னும் கொஞ்ச நாள் போனோன்னா ஷாப்பை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு அந்த பேர்ட்ஸு என்னென்ன வெரைட்டியான டாக்ஸ் எல்லாம் இருக்குன்றதும் நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கிற எல்லா வியூவர்ஸுமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சுந்தராபுரம் டு போத்தனூர் போகிற அந்த ரோட்டில் இருக்க அண்ணனோட பெட் ஷாப்பு. ஸோ நான் வந்து பார்த்தாலுமே எனக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, எனக்கே ஒரு ஆசையாக இருக்குது, நான் என்னோட புதுசாக ஒரு டேங்க் வச்சு வளர்த்தலாம்னு சொல்லிட்டு. நான் இது வரைக்கும் வீட்டில் அதாவது வளர்த்துனதில்லை. ஸோ அது அவர் அண்ணன் சொன்னது தான், மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், பராமரிப்புக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்ற அந்த டவுட்லாம் இருந்தேன். ஸோ இப்போ ஒரு கிளியரான எனக்கு ஒரு ஒரு ஐடியாலஜி கிடச்சிருக்கு, நான் புதுசாக வளர்த்துறேன் அப்படின்றதுனால ஒரு ஆசை வந்திருக்குன்னே சொல்லலாம். நான் கண்டிப்பாக நான் வீட்டில் ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கி வச்சு, அண்ணன் ஷாப்லேயே வாங்கி வச்சு கண்டிப்பாக அதை நான் வளர்த்து அதையும் நான் உங்கள்கிட்ட ஒரு நாளில் ஒரு நாள் ஷேர் பண்ணுவேன். அண்டு ஒன் மோர் திங், இந்த வீடியோவை பார்த்துட்டு அண்ணன் பெட் ஷாப்புக்கு வந்துட்டு, ஸோ இந்த யூடியூப் பார்த்து நம்ம சேனல் பார்த்து அந்த சேனல் நேம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் தரதாக சொல்லியிருக்காரு. எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ணன் பெட் ஷாப்புக்கு வந்துட்டு, ஸோ இதை பார்த்து நான் வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர்ஸாகவே அவர் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஐ வில் வெரி ஹாப்பி டு சே திஸ். ஏன்னா அண்ணன் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய வியூவர்ஸுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணி வாங்கிட்டு போங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களை நான் பார்க்குறேன். அண்டு தென் The Right Boy Review Ramesh. Subscribe பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Bye bye guys.